Hello students, in the video 12th chemistry unit 13 organic nitrogen compounds la NEF carbonyl synthesis pathi paakaporam. NEF abdingiradhu or scientist udaya per, avarude full name pathina John Ulrich NEF, idavarude full name, avarude nyabagartama da vandu NEF carbonyl synthesis nu irukku. Seri NEF carbonyl synthesis enna na oru nitro alkanes la irundhu nitro alkanes ல இருந்து carbonyl compounds தயாரிக்கக்கூடிய ஒரு preparation தான் வந்து NEF carbonyl synthesis. Carbonyl compounds, carbonyl compounds அப்படிங்கிறது aldehyde compounds ஆ இருக்கலாம் இல்லனா வந்து ketone compound ஆ இருக்கலாம். So nitro alkane ல இருந்து carbonyl compound தயாரிக்கக்கூடிய reaction தான் வந்து NEF carbonyl synthesis. நம்மளுடைய bookல aldehyde தயாரிக்கக்கூடிய reaction கொடுத்திருக்காங்க, அது பாப்போம். Example வந்து nitroethane வந்து கொடுத்திருக்காங்க, CH3 CH2 CH2 அப்படி எழுதிக்கலாம், NO2 NO2. ஸோ இது வந்து நைட்ரோ ஈத்தேன். இதோடைய மெக்கானிசம்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் மட்டும் பார்ப்போம். இந்த நைட்ரோ ஈத்தேனை வந்து KOH கூட ட்ரீட் பண்ணுறாங்க, KOH இல்லை NaOH இது கூட ட்ரீட் பண்ணும்போது இது வந்து சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் நைட்ரோ ஈத்தேன் வந்து கிடைக்கும், சரிங்களா. எப்படின்னா இதோட மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து OH அட்டாக் ஆகும், அந்த மாதிரி நிறைய பெரிய ப்ராசஸ் இருக்குது, நம்ம அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம ஜஸ்ட் அந்த ப்ரிப்ரேஷன் அந்த ஒரு ரியாக்ஷன் எழுதுனா மட்டும் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நைட்ரோ ஃபார்ம் ஆசிட் ஃபார்ம்னு இருக்கு இல்லையா, இந்த நைட்ரோ ஃபார்ம்ல வந்து ஆசிட் ஃபார்முக்கு போகும். எப்படின்னா இந்த ஹைட்ரஜன் அதாவது இது வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ஸோ ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்குது, அப்போது இந்த பாண்ட் வந்து இங்கே வருது, இந்த ஹெச் வந்து வெளியில் வந்துடும், சரிங்களா. அப்போ என்ன கிடைக்கும், CH3 CH இருக்கு, டபுள் பாண்ட் NO-. இங்கே என்ன இருக்குது, ஓ இருக்குது. இப்போது இந்த ஹைட்ரஜன் இந்த வந்து ஹெச் வந்து ஹெச் ப்ளஸ்ஸாக போச்சு இல்லையா, அது வந்து இந்த ஆக்சிஜன் கிட்டே இணைஞ்சிரும், ஸோ OH. இதில் O- இருக்கு இல்லையா, அப்போ K+ சேர்ந்து இங்கே வந்து K வந்துடும். ஸோ நமக்கு வந்து பொட்டாசியம் சால்ட் ஆஃப் நைட்ரோ ஈத்தேன் வந்து கிடச்சிருக்கு. சரி, இதை வந்து ஹைட்ரலைசிஸ் பண்ணுறோம், H2O இன் ஆசிட் மீடியம். இது ரொம்ப முக்கியம், ஆசிட் மீடியத்தில் வந்து ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பாண்ட் உடைஞ்சி இது வந்து H2O வந்து வெளியில் போயிடும், மிச்சம் என்ன இருக்குது, CH3 CHO. ஸோ நமக்கு வந்து அசிட்டால்டிஹைடு வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா. இதுதான் வந்து ஒரு நைட்ரோ ஆல்கேன்லேருந்து ஆல்டிஹைடு ப்ரிப்பேர் பண்ணுறது. கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம புக்கில் கொடுக்கல, ஒருவேளை எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இதே தான் CH3. இது வந்து ப்ரைமரி நைட்ரோஆல்கேன், செகண்டரி நைட்ரோஆல்கேன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கீட்டோன் கிடைக்கும். அதாவது ஒரு ஹைட்ரஜன் பதிலாக இங்கே CH3 போட்டிருக்கோம், HN OO, சரிங்களா. இதோட பேர் என்னன்னா 1, 2, 3, செகண்டில் நைட்ரோ இருக்குது, ஸோ 2 நைட்ரோ, 3 கார்பன் இருக்கு இல்லையா, ஸோ ப்ரொப்பேன், 2 நைட்ரோ ப்ரொப்பேன் எடுத்துக்கிட்டு KOH கூட ட்ரீட் பண்ணும்போது இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி தான் வரும், CH3 CH3 கிடைக்கும். ஹைட்ரஜன் பதிலாக தான் வந்து CH3 இருக்குது, இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் வந்து வெளியில் போயிடுது, NO-OH கிடைக்கும். இதை வந்து ஹைட்ரலிசிஸ் பண்ணுறோம், அப்போது இந்த இடத்துல உடஞ்சி இங்கே ஓ வந்து ஜாயின் ஆகும், ஸோ CH3 C OH CH3 நமக்கு வந்து அசிட்டோன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து NEF carbonyl synthesis.